வெல்கம் பேக் டு ஆர்த்திஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பணியாரம். வீட்டில் இருக்கிற இட்லி தோசை மாவு வச்சு எப்படி சுவையாக பணியாரம் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் இதோ உங்களுக்காக. எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, பொடியை நறுக்கிய வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், இட்லி தோசை மாவு. இப்போ நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்து அதை நல்லா சூடு பண்ணிப்போம். இப்போ அதில் எண்ணெயை சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகு உளுத்தம் பருப்பு அதில் சேர்த்துக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சு உளுத்தம் பருப்பு நல்லா பொன்னிறமாக ஆனக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையும் பச்சை மிளகாவையும் அதை சேர்த்து இப்போ நம்ம அதில் பொடியை நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுப்போம். ஒரு 3-4 நிமிஷம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விடலாம். அது நல்லா பொன்னிறமாகும் போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கலவையை எடுத்து இட்லி தோசை மாவோட கலந்துப்போம். இப்போ நம்ம பணியாரம் செய்கிறதுக்கான மாவு ரெடி ஆயாச்சு. பணியாரம் எப்படி செய்யலான்றது பார்ப்போம். பணியாரக்கல் எடுத்து நல்லா சூடு பண்ணிப்போம். சூடு எண்ணதும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுப்போம். நான்ஸ்டிக்காக இருந்தாலும் கொஞ்சம் எண்ணெய் விட்டிங்கன்னா நல்ல மொறு மொறுன்னு பணியாரம் வரும். இப்போ எல்லா குழியிலையும் நம்ம எண்ணெய் விட்டாச்சு. மாவை சேர்த்துப்போம். ஒரு ஒரு குழியிலையும் பாதி அல்லது முக்கால் அளவுக்கு மாவு சேர்த்தா போதும். அப்போ தான் நம்ம திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா குழிகளிலும் மாவு சேர்த்த பிறகு நம்ம அதை மூடி வச்சு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும். இப்போ நம்ம பணியாரம் திருப்புறதுக்கு கொடுத்துருக்கிற கரண்டியை வச்சோ இல்லை கத்தியை வச்சோ நம்ம பணியாரங்களை திருப்பி விட்டுப்போம். எல்லா பணியாரங்களையும் திருப்பி விட்ட பிறகு மூடி வச்சு மறுபடியும் 2 நிமிஷம் குக் பண்ணும். இப்போ 2 நிமிஷம் ஆயாச்சு. நம்ம பணியாரங்கள்லாம் வெந்திருக்கா அப்படின்றது பார்த்துருவோம். அந்த கரண்டியை ஈரத்தில் நல்லா நினச்சிட்டு பணியாரத்தில் குத்தி பார்த்தோன்னா அது ஒட்டாமல் வரணும். அப்படின்னா நம்ம பணியாரங்கு நல்லா வெந்திருக்கு அப்படின்ற அர்த்தம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடணும். அவ்வளோதாங்க சூடான சுவையான பணியாரம் வீட்டில் இருக்கிற இட்லி தோசை மாவு வச்சு பண்ணியாச்சு.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆர்த்திஸ் லைஃப் ஸ்டைல். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு புது வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.